அன்பான மீனராசி அன்பர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 14/4/2020 13/5/2020 வரை உள்ள 30 நாள் பலன், 30 நாள் கிரகங்கள் என்ன சொல்லும். 9 கிரகம், 27 நட்சத்திரம். உங்களுடைய 5ஆம் அதிபதியான சந்திரன் 27 நட்சத்திரத்தை சுற்றி வந்து இந்த 27 நாள் 30 நாளும் சுற்றி வந்து திரும்ப அதே பொசிஷனுக்கு வராது. அவரால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு மாறி மாறி நடக்கிறது. கெட்டதுன்னா தொடர்ந்தே வராது, நல்லதுன்னா தொடர்ந்தே வராது. ஒரு 6 நாளைக்கு ஒருக்க சந்திரன் 6ல் இருக்கும்போது சரி, அடுத்தப்பில் இருக்கும்போது சரி, கொஞ்சம் சில கெடுதல்கள் பண்ணுறது. அப்போ 6ல் இருக்கும்போதுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கும்போது. 6ஆம் இடம் என்ன? சிம்மராசி. அப்போ பூரம் உத்திரம், மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது கேதுனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம், இயற்கையாகவே 6ஆம் இடத்து அதிபனுடைய உத்திர நட்சத்திரம் இருக்கும்போது, இது ராசி பலன்னா இதுதான் சார் முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை உங்களுக்கு கொடுத்துருவார். அது நல்லதா கெட்டதா மீனராசிக்கு? ஆகா ஊகன்னு இல்லாட்டாலும் அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் மீனராசி. அதுவே செய்யலைன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏகப்பட்ட கோளாறு இருக்குது. மீனராசிக்கு குழந்தைகள் படிப்பில் எப்போ படித்தாலும் கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த படிப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு நிறைவான படிப்பாகவே இருக்கும். மார்க்கு கம்மியாக வாங்கினாலும் படிப்பு நல்லாயிருக்கும், முடிச்சிடுவாங்க. அந்த பாஸு இல்லை பாஸுக்கு மேலே கொஞ்சம் ஆவரேஜ், கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வரும் பாருங்கள் இந்த மாதத்தில். அதுதான் பலன் வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு அடுத்தாப்பில் இருக்கிறதுனால அந்த கல்விக்கு அதிபதியான அந்த புதனே உங்கள் ராசியில் உட்காரணும். உங்களுக்கு புதன் நல்லது பண்ணுமா? பண்ணாது. ஆனால் அந்த புதன் உங்கள் ராசியில் நீச்சம், அதனால் நல்லது பண்ணாது. ரெண்டாவது, குருவுக்கு பகையான பகையாகவும் நட்பாகவும் சமமாகவும் மாறி மாறி இருக்கக்கூடிய இடங்களில் போய் உட்காந்துக்கிறார். உங்கள் ராஜாதிபதி குரு என்ன பண்ணுறார்? 11ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போது எதை எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கணும் மீன ராசிக்கு. அவர் ஒத்தரால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம், அது சனியோடு சேர்ந்து இருந்ததுனால. சனி புனிதமாச்சு, குரு கெட்டு போச்சு. சார், ஒரு நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேர் இருக்கான். நல்லவனால் கெட்டவன் வந்து கொஞ்சம் மனசு மாதிரி கெட்ட எண்ணங்களை கொஞ்சம் விடலாம். இந்த கெட்டவனோட சேர நல்லவன் என்ன பண்ணுவான்? ஏன் இவனை மாதிரி நம்ம ஆனா ஆகும், இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் இது ரெண்டுக்குமே உண்டான பலனாக தான் இது வரும். அதனால் குரு சனியோடு சேர்ந்துருக்கும்போதும் சரி, கேதுவோடு சேர்ந்துருக்கும், அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாகிடுறாங்க, இவர் கெட்ட வராரு அது இருக்கிற வரைக்கும். அதனால் இங்கே கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இப்போ அவர் அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு வந்து வேறு யார் கூட சேர்றாரு? உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய செவ்வாயோடைய சேர்றார். ஆனால் அந்த இடத்துல உச்சம். அப்போது குருவை விட செவ்வாய்க்கு அங்கே பலம் ஜாஸ்தி. 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய 11ல் இருக்கார். அப்போது உங்களை இதுவரைக்கும் ஆட்டி படைத்து அதிகாரம் பண்ணவங்க இந்த மாதம் கொஞ்சம் அடங்கி போவாங்க, அனுசரணையாக இருப்பாங்க, இல்லாட்டாலும் கண்டுக்காமல் இருப்பாங்க, உங்களை கண்டுக்காமல் இருப்பாங்க. குடும்பத்தை வச்சு நான் சொல்கிறேன், குடும்ப பலன். இது ராசி பலன்னு சொல்கிறத விட குடும்ப பலன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் உறவில் இருந்தது, உத்தியோகத்தில் இருந்தது, குடும்பத்தில் இருந்தது, எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் தைரியமாக இருக்கலாம் நீங்கள். சரி, இந்த குரு அதிசாரமாக இருந்தாலும் ஒரு நிரந்தர பலனை கூட உங்களுக்கு கொடுக்கும். சார், உங்களுக்கு பணம் காசு நீங்கள் தேடி போகட்டாலும் பணம் காசு உங்களை தேடி வரும். அது கடனாகவோ இல்லை வருமானமாகவோ. கடனாக வந்ததுன்னா உங்களுக்கு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும், வருமானமாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருந்துட்டு. அப்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும், பணம் வருது குடும்பத்தில் பிரச்சனை. இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம்னா என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை, பணத்துக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கணும். இது நட்சத்திர பலன்னு ஒன்று தனியாக நான் சொல்லலான்ட்ருக்கேன். அப்படி சொல்லும்போது இதை பற்றி இப்படி சொல்லுவோம், இந்த மாதிரி மெத்தடில் சொல்கிறோம். போராட்டாதி நல்லாவே இருப்பாங்க. இந்த ரெண்டு கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு எதுவும் அதை பற்றி கவலையே இல்லை, டோன்ட் கேர். அவங்க பாட்டு காத்தால எழுந்திருப்பாங்க, குளிக்க வேண்டியது, சாமி கும்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியது, காஃபி குடிக்க வேண்டியது, கால் நீட்டு உட்கார வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு அவங்களுடைய லைஃப். இதை 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன், 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி தான் இருக்கும். இந்த 60க்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய 6ஆம் அதிபதி 2ல் இருக்கார். அப்போது உங்கள் குடும்பத்தில்
கடந்த வருடம் கடந்த வருடம் அதுக்கு முந்தைய வருடம்னு சொல்லக்கூடிய 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று புதுசாக வரலாம், இல்லை இப்போ புதுசாக ஏதாவது தேடி வரலாம். அது ஒரு கெடுபலனாக இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் பார்த்தும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை தாண்டி போயிடலாம். இது புத்திநாதன், தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன், இந்த 4 நாதன்களும் சில விஷயங்களை செய்வாங்க. அது எல்லா ராசிக்கும் உண்டு, அது உங்கள் ராசியில் அது வரும். இது நீங்கள் சொந்த அடிப்படை ஜாதகத்தில் இதுவும் தான் பேசும், அடிப்படை ஜாதகத்தில் இது தான் பேசும். உங்கள் ராசிக்கு நீங்கள் இப்போது புரட்டாதி நட்சத்திரம் குருதிசையில் பிறக்கீங்க, நான் சொன்ன மாதிரி குருதிசை முடிஞ்சுது, பாதி 2 பாதம், 3 பாதம், 3 பாதம், 4 பாதம், அப்போ 8 வருஷம், அதுக்கப்புறம் 19, 8, 27, 27, 14, 44. அப்போ 44 வயசு வரைக்கும், 44 வயசை தாண்டிட்டிங்கன்னா அப்போ தான் அங்கே சிக்கல் ஆரம்பிக்குது. போரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்தரட்டாதி 5, 10, 15, 19, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19, 14, 36. இந்த 36 வயசு, 40 வயசு, 44 வயசு, அதுவும் அதே தான் கணக்கு. முழுசாக 19, 14னா 36, அப்புறம் ஒரு 32, 30, 27. இந்த 27 வயசில் கல்யாணம் பண்ணவங்க நிலமை தான் ரொம்ப பாவமாக இருக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரம் அவனும் இதே நிலை தான். அதுவும் 50 வயசுக்கு மேலே உத்தரட்டாதி நட்சத்திரம், 55 வயசு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனையை அனுப்பிப்பாங்க. எதையும் எதுவும் வேண்டாங்க மாதிரி, எதையும் கண்டுக்காத மாதிரி போயிட்டு அப்படியே இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வச்சுக்கலாம். சரி, ரேவதி புதன் திசையில் வச்சு பிறந்துட்டு அதில் ஒரு 17 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் வச்சா அடுத்தது 7 வருஷம், சின்ன வயசுலேயே முடிஞ்சுது. 24லேயே உங்களுக்கு கட்டம் முடிஞ்சுது. அடுத்தது 20, 44. அப்போ 44 வயசு முடிந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த 51 வயசு, 44, 6, 50, சூரியன் 6க்கு அதிபதி, அவருடைய தசாபதி நடக்குது. மீன லக்னம், மீன ராசி, இள லக்னங்கள் மாறி சொந்த ஜாதகத்தில். ஆனால் திசை புத்தி அப்படி தான் வரும், கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அப்போ சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை வந்தாலும் மீனராசிக்கு சந்திர தசையில் இருக்கிறவங்க அம்மாவை இழந்தே தீர்வாங்க. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்க சகோதரை இழந்தே தீர்வார்கள். ராகு தசையில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க 70, 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள இழந்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அப்பா, மாமா, தாத்தா, யாராக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம், அதுக்கு அஸ்திவாரத்துக்கு உண்டான காலகட்டம் இந்த சித்திரை மாதம்னு சொல்கிறது. இப்போ ஆரம்பித்தாதான் ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு அந்த சிக்கலான நேரங்கள்லாம் வரும், கண்ட பலன் வரும். ராசிக்காரங்களுக்கு இல்லை, மீன ராசிக்கு இல்லை, அவங்க நல்லாவே இருப்பாங்க, அவங்கள சேர்ந்தவர்களுக்கு. அப்போ இது அப்படியே உத்தியோகத்தில் பிரதிபலிக்கும். எப்படி பலிக்கும்? வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரியுடைய தொல்லை ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பித்தா, அடுத்தது இந்த வேலையே வேண்டாம், நம்ம விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் தோணக்கூடிய சூழ்நிலை. அடுத்தது இந்த ஊரே வேணாம், வேறு ஊருக்கு போகலாம். அடுத்தது இந்த ஊரே வேண்டாம், அந்த நாடே வேறு நாட்டு வேறு மாநிலத்துக்கு போகலாம். அடுத்தது மாநிலம் இல்லை, வெளிநாட்டுக்கே போயிடலாம். இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுடைய யோஜனை உங்களுக்கு சிறை, அதாவது வேலை இல்லாத இருக்க, சும்மா சின்ன வேலையில் இருந்தவங்க, சாட்டிஸ்ஃபைடு இல்லாத வேலையில் சேர்ந்தவங்க, வேலையில் சேர்ந்து அந்த வேலை திருப்தி இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை. பர்மனெண்ட்டாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன, வேலையை விட்டே போயிடலான் தோணும். ஆனால் அதெல்லாம் இந்த மாதத்தில் இல்லை. நிம்மதியாக இந்த மாதத்தை நீங்கள் வேலையில் இருக்கலாம், கிடைச்ச வேலையில் இருக்கலாம், அந்த வேலையை உங்களுடைய சொந்த வேலையாக மாற்றிக்கலாம், அதிலேயே நீங்கள் இருக்கலாம். இனிமேல் மாற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி போடலாம். சொந்தத்தில் உறவின் முறையில் சில சிக்கல்கள் வரும், அதெல்லாம் தாண்டி வந்துடலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் நஷ்டம் இல்லை, லாபம் இருக்கும். கடன் வாங்கியாவது வீடு நிலம் வாங்குவீர்கள், இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது. உறவு முறைன்னு சொன்னால் குழந்தைகள், பொண்ணு, பையன், பேரன், பேத்தி, இவர்களுடைய உறவில், இவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால், பையன் பொண்ணு அந்த மாதிரி இருந்தால் அவங்களால் ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பாக வரும், இந்த மாதம் முடியறதுக்குள்ளே வரும், புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இல்லை சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்துங்க, அவங்களால் ஆஸ்பத்திரி செலவுலாம். இதுதான் இந்த மீன ராசிக்கு இந்த மாதம். அது நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துங்க. 12 ராசிகளுக்குமே பொதுவான பலன் என்னென்னா, இந்த சித்திரை மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள் நாட்டினுடைய விஷயங்களுக்குத்தான் ஜாக்கிரதை உணர்வை கொடுக்கறது. தேசத்தில் நமக்கு பொருளாதார
விஷயங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது. அது ஏற்கனவே சென்ற மாதங்களில் இருந்தது. அதை பற்றியெல்லாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கையில் என்ன கிடைக்குதோ அதை சேமித்து வைங்க, சேர்த்து வைங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு உதவக்கூடியது அது மட்டும்தான். தயவு செஞ்சு மீனராசிக்காரர்கள், நான் எல்லா ராசிக்காரர்களும் சொன்னாலும் மீனராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன், இந்த அசைவ உணவை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அசைவ உணவும் இந்த மதுவும் தான் நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்கு. அதில் தான் இந்த வியாதிகள்லாம் வருது. தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய உடல்நிலை எல்லாம் சொல்லுவாங்க, இம்யூனிட்டி சத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. மீனராசி குருவினுடைய ராசி, ராசி மண்டலத்தில் 12வது ராசி. 12வது ராசினா விரயத்துக்கே உண்டானதுன்னு அர்த்தம். முதலும் கடைசியுமானது ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அப்போ முதல் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி கடைசி உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். பிறந்தால் எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி இறந்தால் வருத்தப்படுவோம். இது ரெண்டும் இருக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் அதிகபட்சமாக மதுவையும் மாமிசத்தையும் தவிர்த்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.